ஆளுநரின் மெத்தனத்தால் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா தாமதமாகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் 40,000 மாணவர்கள் தங்களது பட்டமளிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் 2 வருடங்களாக. இது பற்றிய பார்வையை பகிர்ந்து கொள்ள நம்முடன் திரு நாகராஜன், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தை சார்ந்த நாகராஜன் இணைகிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இது போல ஆளுநர் 2 ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடைபெறாமல் இருக்கிறது, இந்த சூழல்ல சரியான நேரம் வழங்காம அதை தாமதப்படுத்தி கொண்டே போறார் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கணும்? இது மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு டிகிரி வாங்கணும்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கொடுக்குறோம், ஆனால் டிகிரி சில பேருக்கு தேவைப்படுது, அது வாங்க முடியாம இருக்கு. கவர்னர் பட்டமளிப்பு விழா நடத்த முடியாதனாலதான் இந்த பிரச்சனை வருது. நம்ம சிஸ்டத்துல என்ன வச்சிருக்கோம்னா, கவர்னர் வந்து அந்த விழா நடத்தி அப்படி கொடுத்தாதான் டிகிரி கொடுக்கணும்ன்ற ஒரு சிஸ்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு சட்ட திருத்தமே நம்ம கொண்டு வந்துடலாம். என்ன கொண்டு வரலாம்னா, சிண்டிகேட் இந்த டிகிரியை பாஸ் பண்ணிட்டா கொடுக்கலான்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டோம்னா கவர்னர் இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஐயன் படிக்கிறான், சிண்டிகேட் அப்ரூவ் பண்ணா போதும், அதுக்கு மேல கவர்னர் வந்து கொடுக்கணும்னு பிரிட்டிஷ்கார காலத்துல பண்ணதை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால மாணவர்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்படைகிறார்கள் டிகிரி வாங்க முடியாம. இதுல தமிழக அரசு உடனடியாக இதுல என்ன பண்ணலாம், ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இது அவசியம் இல்லை, எந்த பல்கலைக்கழகத்திலும் கவர்னர் வந்து கொடுக்கணும்னு ஏன் கொடுக்கணும், அவசியமே இல்லை. ஐயன் பரிசு எழுதுறான், பாஸ் பண்ணிட்டான், அந்த போர்டு கொடுத்துருச்சு, சிண்டிகேட் பாஸ் பண்ணா போதும், டைரக்டா டிகிரி கொடுத்துடலான்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த கவர்னர் வந்த பிறகுதான் இவ்வளவு பெரிய டிலே நடக்குது. முன்னெல்லாம் அப்பப்ப ரெகுலரா கவர்னர்ஸ் போயிருவாங்க, இந்த பிரச்சனை வந்தது இல்லை. இப்ப பிரச்சனை வர்றதுனால நம்ம மாற்று யோசனையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. இது மிகப்பெரிய பாதிப்பை மாணவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிண்டிகேட் வந்து டிகிரி அப்ரூவ் பண்ணுனா அவங்களே அதை கொடுத்துக்கலாம், பல்கலைக்கழகங்களே பட்டமளிப்பு விழாவை நடத்தலாம். என்ன வச்சிருக்கோம்னா, சிண்டிகேட் பாஸ் பண்ண பிறகு கவர்னர் வந்து மொரோக்கோ புக்ல ஏத்தி அந்த சிண்டிகேட் முன்னால அவர் அப்ரூவ் பண்ணுவார், இவ்வளவு பேர் டிகிரி பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து இருக்கு, இவ்வளவு பேர் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, இத்தனை பேருக்கு நாங்க டிகிரி கொடுக்கணும், அவர் ஒப்புதல் கொடுப்பார். ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் டிகிரி கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சம்பிரதாயம் எதுக்குன்னு கேக்குறேன். இப்ப கவர்னர் வந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பட்டத்தை கொடுப்பதுங்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு ப்ரொசீஜர் தான், இது தேவையில்லைன்னு நீங்க சொல்றீங்க? தேவையே இல்லை. இது என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? அவங்கவுங்க யூனிவர்ஸ்ல சிண்டிகேட் முடிவெடுத்தா நீ கொடுத்துருன்னு சொல்லிட வேண்டியதானே, கவர்னர் ஏன் வந்து கொடுக்கணும்? அது நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம், அது ப்ராப்பரா நடந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப முடியுதா? அவர் ஆன்லைன்ல கூட வந்து கொடுத்துட்டு போறாரு. அங்கங்க விழா நடத்த வேண்டியது இருக்கு, மிகப்பெரிய செலவாகுது. யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு பாத்தீங்கன்னா பட்டமளிப்பு விழாவுக்கு மிகப்பெரிய செலவாகும். திரு நாகராஜன், நீங்க அப்படி சொல்றது பார்க்கும்பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆளுநர் தானே இருக்கிறாரு, அதனால அவர் கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த அதிகாரத்தின் வேந்தர் யாரு வச்சா? நம்ம வசதிக்கு தானே வச்சிருக்கோம். அப்ப அதையே ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? இல்ல, நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லல. அவருக்கு அந்த டிகிரி கொடுக்கற சிஸ்டத்துல அவரை விட்டுறலான்றேன். வேந்தர்னு ஒரு 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 அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்துல வேந்தர்னு ஒண்ணு பல்கலைக்கழகத்தை ரூல் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு வச்சிருக்கிறோம். அபொலிட்டிக்கலா இருக்கணும்னு இப்ப அதே இல்ல, அது வேற, நம்ம அதை பேசினா பாலிட்டிக்ஸ் ஆயிடும். இந்த சூழல்ல மாணவர்கள் பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு அல்டர்நேட்டிவ் தேவை. ஒன்னு, கவர்னர் கரெக்டா பீரியாடிக்கா டைம் டேபிள் போட்டு இந்த இது முடிஞ்ச உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அல்டிமேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் தான் சஃபர் ஆகுறாங்க, மாணவர்கள் பாதிப்படையாம இருக்கணும்ன்றக்காக இந்த ஆல்டர்னேட்டை நான் சொல்றேனே ஒழிய மற்றபடி ஒண்ணும் இல்லை. இது வரைக்கும் அந்த பேச்சே வரல இல்ல, டக்கு டக்குன்னு கவர்னர் வருவாங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நன்றி திரு நாகராஜன், உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்முடன்
கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைகிறார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இப்போ ஆளுநர் வந்து இந்த பட்டமளிப்பு விழாவை தாமதப்படுத்துவதுங்கிறது மாணவர்களுக்கு அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த முறையே வேண்டாம், சிண்டிகேட் தேர்ந்தெடுத்து அனுப்புகிற முறையில் அப்படியே டிகிரிஸ் நம்ம கொடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளும் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து என்னது? ஒரு பல்கலைக்கழகத்துல பட்டம் பெறக்கூடிய மாணவர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த பட்டம் என்பது வெறும் வேலை வாய்ப்புக்காக அல்லது வந்து வேற ஏதாவது ஒன்றுக்காக என்று பார்க்க முடியாது. ஒரு பட்டம் என்பதை ஒரு மாணவர் வந்து ஒரு கண்ணியத்தின் அடையாளமாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பட்டம் சமூக ஒடுக்குமுறைக்கு, கல்வி பின்தங்களுக்கு உள்ளான சமூகத்திலிருந்து வரக்கூடிய முதல் தலைமுறை மாணவர்களை கேட்டீங்கன்னா தான் அந்த பட்டத்துடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அந்த பட்டம் பெறுவதற்கு தொடக்க கல்வியிலிருந்து அவங்க பட்ட அனுபவங்களை எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு யூனிவர்சிட்டியில கால் வச்சு அது டிகிரி வாங்க போகுதுன்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த கிராமமே ஒட்டுமொத்த சமூகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக அது வந்து கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகள் வந்து உயர்கல்விக்கு போறதுக்கு, உயர் வேலை வாய்ப்பு போவதற்கு என்று மேலும் மேலும் அவர்களை படிக்க தூண்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய கருவிதான். எனவே செனட், சிண்டிகேட், அகாடமிக் கவுன்சில், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு மாதிரியாக அமைப்புகள் இருக்குமே ஆனால் அந்த எந்த அமைப்பு பொறுப்பான அமைப்போ அந்த அமைப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டியது இருந்தால் ஆளுநர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒப்புதல் தர மறுக்கிறார் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றணும். எத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டால் அந்த மாணவருக்கு உரிய காலத்தில் அந்த பட்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த உரிய காலத்தில் பட்டத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு துணைவேந்தராக பொறுப்பு வகிக்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேராசிரியருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகமே ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு செப்பரேட் என்டிட்டி. அதுக்கு வேற யாரும் உத்தரவு போட முடியாது. அது வேந்தராக இருந்தால் கூட உத்தரவு போட முடியாது. சிண்டிகேட்டும் செனட்டை வந்து தான் முடிவு பண்ண முடியும். எனவே வேந்தர் தன்னுடைய தார்மீக கடமையை செய்ய மறுக்கிறார். அது சட்டப்படி அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில உரிமைகளை வந்து அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாரு அல்லது அக்கறையின்மையோடு இருக்கிறாருன்னு சொன்னா செனட்டர் சிண்டிகேட்டும் அது தன்னுடைய ரெசல்யூஷன் மூலமா எல்லோருக்கும் எல்லோருடைய கவனத்தை கொண்டு வரலாம், அதற்கான மார்க்கை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். ஆக மாணவர்களுக்கு பட்டத்தை வழங்குவது என்பது பல்கலைக்கழகத்துடைய பணி. இங்கு ஆளுநர் பல்வேறு உத்தரவுகளை துணைவேந்தர்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுநர் ஒரு மாணவனுக்கு பட்டத்தை கொடுத்தியா கொடுக்கலையான்னு கேட்கல, தானா முன் வந்து கேட்க மறுக்கிறாருன்னா அது எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மாணவருடைய நலனில் ஆளுநர் அக்கறை இல்லாமல் செயல்படுகிறார் என்பதைத்தான் அது காட்டுகிறது. எனவே அத்தகைய போக்கு என்பது நியாயமான போக்கு அல்ல. இப்ப ஒரு அந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உரிய அமைப்பு அவர்களே தீர்மானத்தை நிறைவேற்றி பட்டம் அளிக்கலாமா? அது அது அந்த அது நடைமுறையில் இருந்திருக்கா? நீங்க அது அதற்குண்டான யோசனையை அந்த பல்கலைக்கழகம் தானே செய்ய முடியும். அது என்ன செய்யறது? ஆளுநரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து, இப்ப துணைவேந்தர்கள் எல்லாம் போயிட்டு வெல்லிங்டன்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே, அப்போ ஆளுநர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாமா? எங்க மாணவர்களுக்கு பட்டம் கொடுப்பது முக்கியம், நாங்க வெல்லிங்டனுக்கு வர்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வேண்டாமா? பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லாம பென்ஷன் பணத்துல இருந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க, வைப்பு தொகையில இருந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க என்ற குற்றச்சாட்டுல எழுகிறது. பல்கலைக்கழகங்கள் இவ்வளவு நிதி நெருக்கடியில் இருக்கும் பொழுது எங்களை போயிட்டு வெல்லிங்டன்ல ஊட்டியில எங்களை வந்து மாநாட்டை கூப்பிடுறீங்களா? ஏன் அந்த மாநாட்டுல சென்னை நடத்தினா என்ன? இந்த பிரச்சனைகள் தீராமல் படித்து பட்டத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு பட்டமே கொடுக்காம நாங்க அடுத்த வேலைக்கு எப்படி வர முடியும்னு கேட்க வேண்டிய பொறுப்பு துணைவேந்தர்களுக்கு இல்லையா? ஏன் அந்த கேள்வியை துணைவேந்தர்கள் எழுப்பல? ஆளுநர் அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்றால் அந்த ஆளுநருக்கு அந்த அக்கறையை காட்ட வேண்டிய, அக்கறை உணர்த்த வேண்டிய பொறுப்பு துணைவேந்தர்களுக்கு இல்லையா? நிச்சயமாக முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிருக்கீங்க. இப்ப அண்மையில தான் வெலிங்டன்ல துணைவேந்தர்கள் வந்து ஆளுநரோட சந்திப்பு நிகழ்த்துறாங்க. வேறு எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, சம்பந்தம் இல்லாத, கல்விக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஆளுநர் பேசியிருக்காரு. ஆனா பட்டமளிப்பு விழாவை பற்றி அங்கு முன்வைக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப விவாதத்திற்காக இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பாக துணைவேந்தர்கள் முதல் என்ன சொல்லியிருக்கணும், நாங்க துணைவேந்தர்களா இருக்கோங்க, இந்த பல்கலைக்கழகத்துல மாணவர்களுக்கு நாங்க இன்னும் பட்டம் கொடுக்காம இருக்கிறோங்க, அது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குதுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயங்க, இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பத்தி பேசுவோங்க, இல்ல அதுக்கான ஒரு தேதியை கொடுங்க, இல்ல எதை எது வேண்டுமோ, எதை கொடுத்து எதை செய்தால் அந்த பட்டத்தை கொடுக்க முடியுமோ, எந்த இடத்துல அது சிக்கல் ஏற்பட்டிருக்கோ அந்த சிக்கலை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த துணைவேந்தருக்கு இருக்கு இல்லையா? அந்த துணைவேந்தர் அதை செய்யாமல் ஆளுநர் அளித்தால் என்று நாங்கள் ஆளுநர் கொடுத்த இடத்துக்கு நாங்க போயிடுறோம். இப்போ ஆளுநர் என்ன சொன்னாரோ அதை நாங்க செய்வோம் சொல்றது ஆளுநர் என்ன எஜமானரா? இது ஒரு மக்களாட்சி இல்லையா? வேந்தர் என்பது ஒரு பெயர் தான், வேந்தர் என்பது ஒரு ஒரு செரிமோனியல் நேம், அவ்வளவுதான். ஆனா இங்க அரசால் நியமிக்கப்பட்ட, அரசால் சம்பளம் கொடுக்கப்படுற, அரசு நிர்வகிக்கப்படுற ஒரு பல்கலைக்கழகம்,
எனவே மக்களுடைய வரிப்பணத்தில் இயக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல யாரும் யாருக்கும் வந்து அடிமையும் கிடையாது, யாரும் யாருக்கான ஊழியரும் கிடையாது. சட்டப்படி நீங்க இயங்க வேண்டியது இருக்கு. அப்ப சட்டப்படி இயங்க முடியலன்னா ஏன் இயங்க முடியல, எதற்கு காலதாமதம் என்று விளக்க வேண்டிய பொறுப்பு என்பது அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு இருக்கிறது. இப்போ துணைவேந்தர்களும் அந்த மாநாட்டில் கல்வி சார்ந்த விஷயங்களை, இப்போ முன்னிறுத்தப்பட வேண்டிய விஷயங்களை சொல்ல தவறிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்கம்மா. துணைவேந்தர்களுக்கு அங்க பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதானே தெரியலைங்க. அங்க வந்து துணைவேந்தர்களுக்கு போதனை தான் செய்தாங்க. இதனால நாங்க பத்திரிகையில படிக்கிறோம். எல்லோரும் வந்து அவங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இப்படி செஞ்சா நல்லது அப்படி செஞ்சா நல்லதுன்னு போதனை பண்ணியிருக்கிறாங்க. துணைவேந்தர்கள் தானாக தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை, தமிழ்நாட்டினுடைய பன்முகத்தன்மை, தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது, மாநில அரசுடைய கொள்கைக்கு முரணாக நாங்கள் செயல்பட முடியாது என்பதை போன்ற விவாதங்கள் அங்க நடந்ததாகவே தெரியல. நீங்க கூப்பிட்டு நான் சொல்றத கேளு, கேட்டுக்கிட்டு போ என்ற அளவுல நீங்க வந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்துறீங்க. அந்த இடத்துல மாநில அரசு நிர்வகிக்கிற பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நான், மாநில அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கின்ற போது அந்த கொள்கைக்கு முரணாக நீங்கள் சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை தானே கொள்கை முடிவு எடுக்க முடியும். அந்த கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அமைச்சரவைக்கே தெரியாம நாம் இங்கு விவாதிப்பதில் எந்த வகையிலங்க நியாயம் என்று ஆளுநரை பார்த்து கேட்க வேண்டிய பொறுப்பு துணைவேந்தருக்கு இல்லையா? துணைவேந்தரே அந்த கேள்வியை கேட்க முடியலன்னா அப்ப சாதாரண மனிதர்களுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பாருங்க. அப்போ மிக முக்கியமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய தன் பொறுப்பை சரியாக நிறைவேற்றியவர்கள், நிறைவேற்ற வேண்டியவர்கள் அவர்கள் பொறுப்பை நிறைவேற்ற தவறுகிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் குறித்த காலத்தில் மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்காமல் இருப்பது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.